நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் காலங்காலமாக பயன்படுத்தி வரும் விளைநிலங்களை தனியார் நிறுவனம் ஏலத்தில் விட உள்ளதாக குற்றம் சாட்டிய பழங்குடியின விவசாயிகள் அதனை தடுக்குமாறு ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தனியார் நிறுவனமான பிஎஸ்சிஎல் தனது சொத்துக்களை ஏலத்தில் விட உள்ளதாக இணையத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டத்தில் குண்டூர் நாடு, தேவனூர் நாடு, வாழவந்தி நாடு பஞ்சாயத்தில் சுமார் 7000 ஏக்கர் நிலங்களும் அடங்கியுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டப்படி நிலங்களை விற்க முடியாது என்பதால் ஏல நடவடிக்கைக்கு தடை விதிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து பழங்குடியின விவசாயிகள் கூறும்போது அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் டீ கார்ட் பட்டா நிலங்கள் போலியாக பிஎஸ்சிஎல் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பழங்குடியின நிலங்களை யாரும் வாங்க முடியாது என்பதால் மோசடியாக பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது வாழ்வாதாரத்தை காக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பழங்குடி மக்களுக்கே தெரியாமல், மலைவாழ் மக்களுக்கே தெரியாமல் பிஎஸ்சிஎல் கம்பெனியானது கீழே சேந்தமங்கலம் நாமக்கல் நகரப்பகுதியில் உள்ள மக்களை வைத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், போலி பத்திர பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசை உடனடியாக இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மலைவாழ் மக்கள் பயிர் செய்கின்ற நிலங்களுக்கு அவர்களுடைய பட்டா அவர்களுக்கே கிடைக்குமாறு உதவி செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். எங்களோட கார்டை வந்து பிஎஸ்சிஎல்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாங்க. நாங்க எங்களோட வாழ்வாதாரமே அதுலதான் இருக்கு. நாங்க எங்க குடும்பமே அதில் வச்சுதான் பிழைக்கிறோம். எங்களோட கார்டு வந்து எங்களுக்கே வேணும், அரசாங்கம் வந்து எங்களுக்கு வாங்கி தரணும். அதுக்கு வந்து முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து வாங்கி தரணும், அதுக்கு வந்து உதவி செய்யணும். 30-35 வருஷமா நாங்கள் கந்தாயம் கட்டியிருக்கிறோம், அதில் மரம் மட்டைகள் நட்டுருக்குறோம், விவசாயம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து அந்த விவசாய சங்கத்திலிருந்து என்ன பண்ண சொல்ல போகிறாங்கன்னா, இது பிஎம்சி கம்பெனிக்காரங்களுக்கு வந்து போயிடுச்சு, இந்த சர்வே நம்பர் பட்ட நம்பர் உங்கள் நிலம் கிடைக்கிறது ரொம்ப மோசடி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு போராடுவோம். வாழ்வா சாவாங்கிற உயிரி நிலையில இந்த நிலத்தில் கொண்டு வாழ்றது எங்களுக்கு வேற வழி கிடையாது. பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் பழங்குடியின மக்கள் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். அவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார்.